தமிழகத்தில் இருந்து மத்திய அமைச்சர் பதவியை தவறவிட்ட தமிழக பிரபலங்கள். நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் அதிமுக, பாரதிய ஜனதா கட்சி, பாமக, தேமுதிக உள்ளிட்ட கட்சிகள் கூட்டணி அமைத்து 39 தொகுதிகளில் போட்டியிட்டது. இத்தேர்தலில் பாமக 7 இடங்களிலும், பாரதிய ஜனதா கட்சி 5 இடங்களிலும், தேமுதிக 3 இடங்களிலும் போட்டியிட்டது. போட்டியிட்ட அனைத்து தொகுதிகளிலும் இந்த கட்சிகள் வெற்றி வாய்ப்பை இழந்தது. அதிமுக சார்பில் ஓ பன்னீர்செல்வம் அவர்களின் மகன் ரவீந்திரநாத் குமார் தேனி நாடாளுமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றார். இந்த கூட்டணியில் வெற்றி பெற்ற ஒரே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்தான். இந்த கூட்டணியில் இடம்பெற்ற முக்கிய விஐபிகள் என்று பார்க்கும்போது, பாமக சார்பில் போட்டியிட்ட அன்புமணி ராமதாஸ், தமிழிசை சவுந்தரராஜன், எச் ராஜா, சிபி ராதாகிருஷ்ணன், பொன் ராதாகிருஷ்ணன், தம்பிதுரை, இவங்க தான் வந்து விஐபி கேண்டிடேட்டாக இந்த தேர்தலில், இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றாங்க. இந்த தேர்தலில் அன்புமணி ராமதாஸ் தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியிலும், தூத்துக்குடி தொகுதியில் போட்டியிட்ட தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க வந்து தோல்வியை தழுவினார். சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்ட எச் ராஜா, கோவையில் போட்டியிட்ட சிபி ராதாகிருஷ்ணன், கன்னியாகுமரி தொகுதியில் போட்டியிட்ட பொன் ராதாகிருஷ்ணன், அதிமுக சார்பில் கரூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்ட தம்பிதுரை, இவர்கள் அனைவரும் நட்சத்திர அந்தஸ்து பெற்ற வேட்பாளர்கள். மேலும் தேமுதிக சார்பில் கள்ளக்குறிச்சி தொகுதியில் போட்டியிட்ட சுதீஷ், இவர்கள் வெற்றி பெற்றால் நிச்சயம் மத்திய அமைச்சராக பதவி ஏற்பார்கள் என்று தேர்தலுக்கு முன்பே இவர்கள் பெயர்கள் உலவி வந்தன. ஆனால் தேர்தலுக்கு பிறகு இவர்கள் தோல்வியின் காரணமாக, நாடாளுமன்ற உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்படாத காரணத்தால், மத்திய அமைச்சராகக்கூடிய வாய்ப்பை இவர்கள் இழந்துள்ளனர். இருப்பினும் தேர்தலுக்கு பிறகு தேனி தொகுதியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ரவீந்திரநாத் குமாருக்கு மத்திய அமைச்சர் பதவி கிடைக்கும் என்றும், மேலும் அதே அதிமுகவில் மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கக்கூடிய வைத்தியலிங்கம் அவர்களுக்கும் இந்த பதவி கிடைக்கும் என தெரிவித்தார்கள். ஆனால் நேற்று நடைபெற்ற மோடி பதவியேற்பு விழாவில் தமிழகத்தை சார்ந்த எந்த ஒருவருக்கும் மத்திய அமைச்சர் பதவி வழங்கப்படவில்லை. தமிழ் பேசக்கூடிய, தமிழகத்தில் பிறந்து வளர்ந்து தற்போது கர்நாடகாவில் இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு மட்டுமே மத்திய அமைச்சர் பதவி வழங்கியிருக்கிறார்கள். மொத்தத்தில் வெற்றி பெற்றிருந்தால், ஏறத்தால 39 தொகுதிகளில் தேர்தல் நடைபெற்றது, ஒரு 25 தொகுதிகளில் தமிழகத்தை சார்ந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் போட்டியிட்டவர்கள் வெற்றி பெற்றிருந்தால், இன்று தமிழகத்தில் 5 முதல் 6 பேர் மத்திய அமைச்சராக இருந்திருப்பார்கள், அல்லது இணை அமைச்சராவது பதவியேற்றிருப்பார்கள். மொத்தத்தில் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி 38 இடங்களில் வெற்றி பெற்றதால் அவர்களுக்கும் இந்த பதவியும் கிடைக்கப் போவதில்லை. இவர்கள் வெற்றி பெற்றிருந்தால் இந்த பதவியில் அனுபவித்திருப்பார்கள், மக்களுக்கு சில நன்மைகளை செய்திருக்கலாம். ஒட்டுமொத்தத்தில் தமிழகம் இன்னும் 5 ஆண்டுகள் பின்னோக்கி செல்ல இருக்கிறது. ஏற்கனவே மாற்றான் தாய் மனப்பான்மையோடு தமிழகத்தை பார்த்திருக்கக்கூடிய மத்திய அரசுகள் இனி வருங்காலங்களில் எவ்வாறு இந்த மாநிலத்தை நடத்தப் போகிறது என்பதை போக போகத்தான் நாம் பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும்.